لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. وقال تعالى: حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. وقال أيضا: إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا. قال النبي صلى الله عليه وسلم: من فاتته الصلاة فكأنما وتر أهله وماله، أو كما قال عليه الصلاة والسلام. الله من الذي يعرفني الله أنج بيند تقوى ويكاري قدي كمار مدل مدلا من أكما قالونجلكم نصيحتم وصيحتم سيدو كركرين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான மாதங்களில், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு முஹர்ரமுடைய இந்த மாதத்தின் நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும், மற்றவர்கள் வரக்கூடிய 9-10 பிறைகளை, திங்கள் செவ்வாய் 29-30 திகதிகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஏவல்களை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களை அல்லாஹ் மிகவும் கண்ணியப்படுத்துகிறார். துனியாவிலும் அவர்கள் பெரிதும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த திரு பொருத்தத்தையும் அல்லாஹ் பல பாக்கியங்களையும் உதவிகளையும் அவர்களுக்கு நல்கிறான். இதுபோன்று அவர்களுடைய சக்கரான், அவர்களுடைய கபர், நாளை கியாமத் மஹ்ஷர் அனைத்தும் சிறப்பம்சம் உள்ளதாக மாறிவிடுகிறது. அந்த அடிப்படையில் மேலான சகோதரர்களை பிரியார்களே, நம்முடைய கடந்த இஸ்லாமிய வருடங்களில் நம்மால் ஏற்பட்ட தவறு குற்றங்களை மறந்து வாழ்ந்துவிடாமல், வருந்தி நம்மால் ஏற்பட்ட தவறுகளை உணர்ந்து, தவறை தவறாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்விடத்தில் நாம் உண்மையான மன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இரக்கமுள்ள ரப், கருணையுள்ள ரப். அடியார்களை பல வகையிலும் கண்ணியப்படுத்துகிறார். அவகாசம் சந்தர்ப்பம் ஏராளமாக வாடி வழங்குகிறான். அல்லாஹ்வின் பக்கம் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி நல்லடியார்களாக மாறிவிட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் நம்மால் ஏற்பட்ட பலவிதமான தவறுகளுக்கு நாம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதோடு, நமக்கு கிடைத்திருக்கும் இந்த 1428 இந்த புது வருடம், அதனுடைய மஹர்ரமுடைய இந்த ஆரம்பம், இதை நாம் ஒரு சிறப்பான நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மாற்றமான ஒரு பகுதியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதன் அடிப்படையில் தவறிழைக்கக்கூடியவன், குற்றம் புரியக்கூடியவன், பாவ செயல்கள் மனிதனால் ஏற்பட்டு விடுகிறது. கொள்கை ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக, அமல் ரீதியாக தடுக்கப்பட்டவைகளை செய்வதன் காரணத்தினால், ஏவப்பட்டவைகளை செய்யாத காரணத்தினால் மனிதன் பெரும் குற்றவாளியாக அல்லாஹ்விடத்தில் ஆகிவிடுகிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த அடியானுக்கு சந்தர்ப்பம் அவகாசம் கொடுத்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தான் பல வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். விசுவாசம் ஆக பெரும் செல்வம். ஒரு சஹாபி உஹத் போர்களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்கள் தரப்பில் இருந்தவர் யுத்தம் முடிவதற்கு முன்பு முஸ்லிம்கள் தரப்பில் வந்து கலிமா சொல்லி முஸ்லிம்களோடு சேர்ந்து போர் புரிந்து ஷஹீதாக்கப்பட்டதற்கு வந்த காட்சியை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஜன்னா, இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அபு ஹுரைரா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கலிமா மாத்திரம் சொல்லி இவர் எந்த அமலும் செய்யாமல் சொர்க்கத்துக்கு போல ஒரு மனிதரை சொல்ல முடியுமா என்று கேட்டு, இந்த உஹத் போர்களத்தில் நடந்த இந்த நிகழ்வை அபு ஹுரைரா அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். அந்த மனிதன் காயமுற்று சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவர் பக்கத்தில் போய் யாரோ கேட்டார்கள், என்ன நடந்தது என்று
அப்பொழுது அவர் குறிப்பிட்டார், நானோ காதிராக இருந்தேன், யுத்தகலத்துக்கும் அதே நிலையில் தான் வந்தேன், ஆனால் என்னுடைய மனம் மாறி நான் கலிமா சொன்னவனாக முஸ்லிம்களோடு வந்து சேர்ந்தேன், அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்துவிட்டான்னு சொன்னார். அவருடைய ரூம் தெரிகிறது, நபியுடைய நன்மாராயம் கிடைத்து விடுகிறது. அதனால் கனியமான சமூகங்களை பெரியார்களே, அல்லாஹ் மிக கருணை உள்ளவன், மிக கிருபை உள்ளவன். அவருடைய ஏவல்கள் அந்த செய்யுமாறு அவன் உத்தரவிடும் பொழுது பல வகையாக அமைந்திருக்கிறது. சில நேரம் உடம்போடு மாத்திரம் சம்பந்தப்படுது, சில சந்தர்ப்பத்தில் அது பணத்தோடு சம்பந்தப்படுது, சில நேரம் உடம்பும் அது பணமும் சம்பந்தப்படுது, சில நேரம் அந்த வணக்கம் பேசுவதாக இருக்கும், சில நேரம் அந்த வணக்கம் கேட்பதாக இருக்கும். ஜும்மாவுடைய இந்த குத்பா இமாம்தான் பேசுகிறார், குத்பா நிகழ்த்துகிறார், அனைவர்களும் அமைதியாக பேசாமல் சைக்கையும் செய்யாமல் அமைந்திருப்பது இது ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் தாலா அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய வணக்கங்களுடைய அமைப்புகள், அதனுடைய முறைகள் வித்தியாசமாக இருக்கும். சில நேரம் தர்மம் ஆக சிறந்த அமலாக இருக்கும், எல்லா நேரத்திலும் அது சிறந்த அமல்தான், ஆனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அதனுடைய சிறப்பு தன்மை அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதை, ரஜுலுன் யுகாதிலு ரியாஅன், ரஜுலுன் யுகாதிலு ஹமியத்தன், ரஜுலுன் யுகாதிலு ஷஜாஅன், ஐயு தாலிக ஃபி ஸபீலில்லாஹ். போர் புரிகிறான் பெருமைக்காக, புகழுக்காக, பேருக்காக, குல கோத்திரத்துக்காக. ஆனால் யார் அல்லாஹ்வுடைய பாதை என்று கேட்ட பொழுது, யார் அல்லாஹ்வுடைய கலிமா லிதகூன கலிமத்துல்லாஹி அல்யா, யார் அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும் என்பதற்கு போர் புரிகிறானோ அவன்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக உயர்ந்தவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நிலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் ஒவ்வொரு அமைப்புகளில் வணக்க வழிபாடுகளை செய்வதை அல்லாஹ் நாடுகிறார். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு கடமையான வணக்கம் தான் ஐவேல தொழுகை. இந்த ஐவேல தொழுகை இருக்கிறேன், அது முஸ்லிம்கள் பறந்து வாழக்கூடிய பகுதிகளில் நாம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அது 100 வீடுக்கு அடைய வேண்டும். தொழுகை என்று சொல்லும் பொழுது தொழுக ஒரு சிலர் வந்து தொழுகிட்டு போறாங்க, அதோட தொழுக முடிஞ்சிருச்சு என்பது அல்ல. இந்த தொழுகையுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஊரில் உள்ள இந்த மஹல்லாவை சேர்ந்த ஒரு மஹல்லா, இந்த மஹல்லாவை செய்த 5000 முஸ்லிம் சகோதரர்கள், அதில் 2500 ஆண்கள் வயது வந்தவர்கள், அதில் 500 சிறார்கள், அதில் 2000 பெண்கள் இருக்கிறார்கள் சொன்னா, இந்த 2500 பேரும் ஐவேல தொழுகைக்கு, ஜும்மா தொழுகைக்கு சமூகம் அளிக்கிறது போல அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர வேண்டும். இதுதான் இந்த கடமையுடைய, அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த கடமையின் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொழுகையை கடமையாக்க இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிஅராஜுக்கு அழைத்து அல்லாஹ் இந்த கடமையை தந்திருக்கிறார். இதனுடைய ஒரு அதிசயம், ஒரு அபூர்வமான விஷயம் என்னென்றால், தொழுகை மூலமாக மனிதன் தன்னுடைய பல தேவைகளை நிறைவேற்றுகிறான். தனக்கு வரக்கூடிய தனிப்பட்ட தேவைகளையும், கூட்டாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் பல அமைப்புகளில் ஐவேல தொழுகை மாத்திரம் அல்ல, ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற ஐவேல தொழுகை, ஐவேல தொழுகையோடு மாத்திரம் நின்று விடுவதல்ல. பள்ளிகளுக்கு நுழைகிறார், சும்மா குத்துபா நடந்து கொண்டிருக்கிறது, தஹியத்துல் மஸ்ஜித் ரெண்டக்காத் சீக்கிரமாக சுருக்கமாக தொழுதுட்டு தான் அவர் அமருவார். தஹியத்துல் மஸ்ஜித் அந்த அளவுக்கு முக்கியமானது. கும் ஃபஸல்லி, ஒருவர் வந்து அமர்ந்த நேரம் நபியவர்கள் எழுந்து நின்று தொழுமாறு சொன்னார்கள். தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளியுடைய காணிக்கை எங்கிருந்து ஆரம்பமாகிறது, அது ஜனாசா வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஒருவருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடைத்துவிட்டதை நன்றியாக ரெண்டரை காஸ் கஜியா செய்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார். அல்ஹம்துலில்லா, யா அல்லா, எனக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார், எனக்கு இந்த செல்தா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார். அவே அவே சலாத்துல் ஹாஜா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துல் ஹாஜா என்ற இந்த தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். எனக்கு தேவை இருக்குது, என் நோய் இருக்குது, மனைவிக்கு அது வருத்தமாக இருக்குது, சிக்கன் குன்யா பரவி கொண்டிருக்குது, என்ன என்ன பரிகாரம்? வைத்தியர்கள் சொல்றாங்க மறந்தில்லை, ஆனா ரெண்டக்கா தொழுது சலாத்துல் ஹாஜா தொழுது எல்லாம் எனக்கு இந்த நோயை தந்துடாது என்றும் தந்தவருக்கு சுகத்த கொடு என்று கேட்பதும் இது இந்த தொழுகையுடைய முக்கியமான அம்சம். தொழுகையை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருப்பது, இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத் தருவது, அது இந்த அடிப்படையை தான் விளங்கி வைக்கிறது. ஒரு மனிதனுடைய தேவை, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தேவை,
அவருடைய தேவை என்ன? தோட்டத்தில் தண்ணீர் இல்ல, வறண்டு போயிருக்குது. மூணு விடுக்கம் தொழுது 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 கேட்டாங்க, மழை பெய்யல. மூணாவது விடுக்கம் அவருடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை பொழிகிறது. தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர் அழைச்சு பாக்குறாங்க, எங்கேயுமே மழை பெய்யல, தன்னுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை பெய்கிறது. ஆயத்துல் மஸ்ஜித், பள்ளியுடைய காணிக்க, சலாத்துல் ஹாஜா, என்னுடைய தேவை, இந்த மனைவியின் தேவை, இந்த மகனுடைய தேவை, இந்த குடும்பத்தின் தேவை. அதே நேரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னால தீர்த்து கொள்றதுக்கு வெளியில யாருக்கும் சொல்லி மசூரா செய்யறதுக்கு முடியாது. என்னோட தனிப்பட்ட விஷயம், நான் வெளியில சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதனால நான் யாருக்குமே சொல்ல விரும்பல. ஆனா என் அல்லாஹ்வுக்கு என்னால மறைக்க முடியாது. என் அல்லாஹ்வுக்கு நான் சொல்லிதான் ஆகணும். அந்த அல்லாஹ்வுக்கு சொல்றதுக்கு அல்லாஹ் இஸ்திஹாரா, சலாத்துல் இஸ்திஹாரா என்ற ஒரு தொழுகையை வைத்து அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக வ அஸ்தக்ஃபிருக பிகுதரத்திக என்ற நீண்ட ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர் கைருல் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத் அம்ரி, யா அல்லாஹ், இந்த காரியம், நான் ஆரம்பிக்கும் இந்த தொழில், என்னுடைய மகனுக்கு நான் பேசிருக்கும் இந்த திருமணம், என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு பிரயாணம், இதில் எனக்கு கயிறு இருக்கும் என்றால் எல்லாம் இதை கயிறாக்கிதா, இல்லை என்றால் என்னுடைய துனியா இதுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் இதற்கு நடுத்தாக்கிதா, இல்லை இந்த இதை விட்டு என்னை அப்புறப்படுத்தி, இதை என்னை இதை விட்டு அப்புறப்படுத்தி, எனக்கு இதைவிட சிறந்த ஒன்று தான் என்று சொலுகையின் மூலமாக அல்லாஹ் இடத்தில் கேட்கப்படுகிறது. சலாத்துல் இஸ்திஹாரா. வேறு சகோதரர்களே, பெரியார்களே, முகாவுடைய தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமையாக தொழுது வந்திருக்கிறாங்க. சில சந்தர்ப்பத்தில் விட்டிருக்கிறாங்க, அதிகமான நேரத்தில் தொழுது இருக்கிறாங்க. சலாத்து துஹா தொழுவதனால மனிதனுடைய பர்மை இல்லாத நிலைமையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. நாலு ரக்கா சொல்லலாம், ஆறு ரக்கா சொல்லலாம், எட்டு ரக்கா சொல்லலாம், ரெண்டு ரக்கா சொல்லலாம். இந்த சலாத்து துஹா எட்டு ரக்கா வரைக்கும் தொழுது அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் துஹாவுடைய நேரம். சில உலமாக்கள் இஸ்ராக்குடைய தொழுகையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை சிலர் பலகீனமான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். பலகீனமாக இருந்த போதிலும் அமல் செய்ய முடியும் என்பதாகவும் சிலருடைய வாதாட்டம் இருக்கிறது. மேலான சகோதரர்களை பிரியாக்களே, சலாத்து துஹா மிக உறுதியான ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். வீட்டில் தொழிலுக்கு வெளியாகிறோம், அது ஒன்பது மணி நேரமாக இருக்குது, பத்து மணியாக இருக்குது, ரெண்டு ரெண்டு காக்காக நாலு ரக்கா தொழுது, சலாத்து துஹா அல்லாஹ்விடத்தில் தொழுது கேட்டுட்டு போகும் பொழுது அல்லாஹ் தஆலா பெரிதும் சந்தோஷப்படுகிறார். என்னுடைய அடியான் என்னிடத்தில் மன்றாடி கேட்கிறான், என்னுடைய தொழுகையை கொண்டு அவனுக்கு தேவைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறேன், பொருளாதார நெருக்கடி இதை கொண்டு நீங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய இந்த தேவை நிறைவேற்றிருக்கிறான். நாட்டில் சரியான வறட்சியாக இருக்குது, மழை இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. நிறையவர்கள் மெம்பர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சாதி சொல்கிறார், யாரும் சொல்லலாம், எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகுது, எங்களுக்கு சரியான வறட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்குது, எங்களுக்கு வீடுகள் எல்லாம் தேவையான தண்ணீர் இல்லாம இருக்குது, யார் சொல்லா துவா செய்யுங்க என்ற பொழுதே நபி அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தியவர்களாக மெம்பரில் இருந்து துவா செய்கிறார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு வாரம் மழையை கொடுத்தார் என்று சொன்னா, அடுத்த வாரம் வந்து சொல்கிறார், யார் சொன்னா, மழை அதிகரித்த காரணத்தினால் அழிவும் நாசமும் அதிகரித்து விட்டது, மழை நிறுத்துவதற்கு நீங்க பிரார்த்திங்க, துவா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மெம்பரில் இருந்தவர்களாக தொழுகைக்கு முன்பு அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ் மழையை நிறுத்தி விடுகிறார். இருக்கிறார் சலாத்துல் இஸ்திஸ்கா, வறட்சி தண்ணீர் இல்லாத பஞ்சம் ஏற்படும் பொழுது சௌபா செய்தவர்களாக அல்லாஹிடத்தில் மன்றாடி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த தொழுகை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறார். கூட்டான தேவை, ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டான தேவையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக நிறைவேற்றி தருகிறார். அத்தோடு மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சூரிய சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில், அந்த எக்லிப்ஸ் ஏற்படக்கூடிய நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்திலையும் எதையுமே கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், யாருடைய மௌத்தும் இதை கொண்டு வருவது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் சிறு குழந்தையாக மௌத்தாகிய பொழுது அந்த நேரம் ஏற்பட்ட அந்த சந்திர கிரகணம் வைத்து சொன்னார்கள், இதனால்தான் அந்த எக்லிப்ஸ் ஏற்பட்டிருக்குது சொன்னார்கள். யாருடைய மௌத்தும் ஹயாத்தும் பூமிய வானத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவது இல்ல, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. யுஹவ்விஃபுல்லாஹு பிஹிமா இபாதா, அல்லாஹ் அவைகளை கொண்டு அடியார்களுக்கு அல்லாஹ் அச்சத்தை ஊட்டுகிறான், பயத்தை ஏற்படுத்துகிறார். பாருங்க, எவ்வளவு வெளிச்சமாக இருந்தது, திடீரென்று இருளாக மாறிவிடுகிறது. அந்த நேரம் யார் இதை செய்வது, கடைத்தவன் இதை செய்கிறார் என்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை, அப்படியான ஒரு நேரம் வரக்கூடிய நேரத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சலாத்துல் குசூப், சலாத்துல் குசூப் என்று அந்த குசூப் குசூபுடைய தொழுகைகளை, சூரிய சந்திர கிரகணத்துடைய தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காண்பித்திருக்கிறார். திருவிழா ஒரு சந்தர்ப்பத்தில் தக்பீர் கட்டிக்கொண்டு கையை நீட்டிக்கொண்டு முன்னால நடந்து போறாங்க, ஒரு எட்டு முன் வைக்கிறாங்க, ஒரு எட்டு பின் எடுக்கிறாங்க, கையை நீட்டுறாங்க,
رسول الله என்ன துணிவியல் இப்படி செய்வீங்க என்று கேட்டா சொன்னாங்க சொர்க்கத்துடைய அந்த திராட்சை சொர்க்கத்துடைய அந்த கிரேப்ஸ் குத்தர் எனக்கு அப்படி காண்பிக்கப்படுகிறது அதை நான் எடுக்க பார்த்தேன் அதை எடுத்திருந்தா நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பீங்க துணிவியல் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தேவை நிறைவேற்றி கொடுக்கிறார் சலாத்துல் இஸ்திஹா சலாத்துல் குசூப் என்று வேற சகோதரர்களே பெரியார்களே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அடியான அல்லாவுடைய நெருக்கிறதுக்குண்டான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு தான் பயங்கரமான ஒரு யுத்த கட்டம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யுத்த களத்திலையும் சலாத்துல் ஹௌப் ஆறு வித்தியாசமான ரிவாயத்துகள் இதுல வந்திருக்கிறது சிலர் 12 ரிவாயத்துகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதே சிலர் அந்த யுத்தத்தில் ஆயுதம் ஏந்தியவர்களாக சப்பு சப்பாக அனுமதித்திருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையில இருந்து கொண்டு நடப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில ஜமாத்துடைய தொழுக ஜமாத்தோடு இருந்து கொண்டு நடந்து போவதற்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது சலாத்துல் ஹௌப் என்ற இந்த தொழுகையில் அதுல என்ன ஒரு இமாமோட ரெண்டு சப்பு இருக்குது ஒரு சப்பில் உள்ளவர்கள் இமாமோட போகிறார்கள் இரண்டாம் சப்பில் உள்ளவர்கள் ஆயுதத்தை ஏந்தியவர்களாக அப்படியே நின்று கொண்டிருக்கிறாங்க முதல் சப்பில் உள்ளவர்கள் இமாமோட ருக்குவையும் சுஜூதையும் முடிச்சிட்டு நிலைக்கு வந்த பிறகுதான் இரண்டாவது சப்பில் உள்ளவர்கள் ருக்குவையும் சுஜூத் செஞ்சுட்டு வருவார்கள் இது அந்த அச்ச ரீதியான நேரத்தில் அபாயமான நேரத்தில் ஒரு சப்பு பாதுகாப்புக்கு நடந்து போகலாம் கத்தீர் கட்டினதுக்கு பிறகு மற்ற சப்பு ஒரு ரக்கா சொல்லுவதற்கு போகலாம் இமாம் அதே இடத்தில் இருக்கலாம் இவர்கள் நடமாடி கொண்டிருப்பதற்கும் ஜமாத்தோட சொல்வதற்கும் அவகாசம் தந்திருக்கிறது என்ன சிறப்பான மார்க்கம் என்ன சிறப்பான வழிகாட்டல் மேலான சகோதரர்களே இந்த தொழுகை இப்படியான அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தேவையும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா அடியார்கள் சஜ்தா செய்வது அல்லாஹ் யாருக்கும் அனுமதிக்கவில்லை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சஜ்தா செய்வது ஒரு மனிதன் ஒரு கபருக்கு சஜ்தா செய்வது அதை ஏதோ ஒரு அடிப்படையில் செய்தாலும் அது அனுமதிக்கப்படவில்லை சஜ்தா என்பது இந்த சிறக்க ஒரு மனிதன் பூமியில் வைப்பது என்பது அது அல்லாஹ் என்ன படைத்த ரப்புடைய முன்னிலையில் தான் நான் செய்வேன் வேற யாருக்கும் நான் இதை செய்ய மாட்டேன் என்ற அந்த நிலைப்பாட்டில் தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய அல்லாஹ் என்னுடைய ரப் அவனை நான் வழங்குகிறேன் ஒரு சகோதரர் என்னோட பாகிஸ்தானில் கல்வி கற்ற இறுதி ஹதீசுடைய வகுப்பில் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது இந்த சஜ்தாவுடைய பார்வைதான் சஜ்தாவில் ஒரு முஸ்லிம் சகோதரர்களுடைய அந்த ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு கப்பலில் தொழுகிறார்கள் அந்த காட்சியை கண்ட அந்த அமெரிக்கன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைய ஒரு முஹத்திஸாக உம்முல் குராவில் மக்காவில் கல்வி கற்று இன்னும் ஹரத்தில் கல்வி கற்று தற்பொழுது பாகிஸ்தானில் ஒரு சிறந்த ஆய்வாக ஒரு ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஹதீஸ் ஒரு வித்வராக இருந்து கொண்டிருக்கிறார் ஷேக் ஹாஷிம் என்ற ஒருவர் அவருக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் ஜப்பான் உடைய அந்த பார்க்ல ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சகோதரர் சொல்லுது கொண்டிருக்கும் அந்த காட்சி சஜ்தாவுடைய அந்த காட்சி பார்த்த ஒரு ஜப்பானீஸ் பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏழு சகோதரர்களை தெரியாதே அல்லாஹ் இந்த தொழுகையிலும் ஒரு இந்த தொழுகையில் ஒரு தனி இன்பத்தை வைத்திருக்கிறார் இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து வாங்க நபியே உங்களுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தரப்போகிறேன் சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லாஹ் அந்த மிஅராஜுடைய அந்த பாக்கியத்தை கொடுத்து இஸ்ரா என்ற அல்லாஹ் தஆலா வல் நஜ்மு இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ஹூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபுக்கில் ஆலா சும்ம தலா ஃபதல்லா என்ற அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை எடுத்து காண்பிக்கிறார் சூரத் பனி இஸ்ராயிலும் சூரத் நஜ்மிலும் இது பயான் செய்யப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு அப்படி பிளக்கப்பட்டு அவர்களுடைய அந்த கல்வை அல்லாஹ் வெளியெடுத்து அந்த மலக்கை அனுப்பி அல்லாஹ் அந்த தங்க தட்டை வைத்து அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு முதல் வாரம் இரண்டாம் வாரம் மூணாம் வாரம் என்று கொண்டு போய் நபிமார்களை சந்திக்க வைத்து அல்லாஹ் தன்னுடைய தரிசனத்தையும் அவர்களுக்கு கொடுத்து இந்த கடுமையான தொழுகையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இந்த தொழுகை இது அலட்சியம் செய்வதற்குள்ளது அல்ல இவ்வளவு ஏற்பாடுகள் பாருங்க இந்த தொழுகைய அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய நான் ஓதும் இந்த குர்ஆனுடைய திருவசனங்களில் அல்லாஹ் தஆலா இப்படி கூறுகிறார் தொழுகை அல்லாஹ் தஆலா நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுங்கள் என்பதாகவும் ஜகாத்தை கொடுங்கள் என்பதாகவும் ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து ருக்கு செய்யுமாறும் அல்லாஹ் சொல்கிறார் வாக்கியம் سوره البقره اول حافظوا على الصلوات والصلاه الوسطى وقوموا لله قانتين ان الله சொல்லுகை பாதுகாக்குமாறும் பேணி செல்வாரும் உத்தரவிடக்கூடிய அல்லாஹ் அதே நேரத்தில் அசருடைய சொல்லுகை கடையை மூடுற நேரம் வியாபார நேரம்
இதுல நீங்க இதில் அலட்சியமாக இருந்தாங்க. குறிப்பாக பல கருத்துகள் வந்த போதிலும் இது நடுத்தலவை என்பதை அசனுடைய திறன் என்பதாக உலமாக்கள் இதில் எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் உள்ளச்சத்துடன் கராக்கோடு இல்லாம மிகவும் நிதானமாக தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்றே நம்மை குர்ஆன் வலியுறுத்துகிறது. உள்ளவர்கள் நல்லவன் புரியக்கூடியவர்கள் இன்னும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஜகாத்தை வழங்கி வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்தில் மேலான கூடியிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு கூடியையும் அவர்களுக்கு அச்சமில்லை கவலை இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் சொல்கிறார்களோ அவர்கள் எதிலையுமே கவலைப்பட தேவையில்லை. அவர்களுக்கு ஏன் கவலைப்படணும்? எல்லாம் எனக்கு வச்சிருக்கிறார். மனிதனுக்கு நஷ்டம், மனிதனுக்கு நோய், மனிதனுக்கு பசி, மனிதனுக்கு தாகம், மனிதனுக்கு பஞ்சம், மனிதனுடைய கஷ்டம், மனிதனுடைய நஷ்டம், மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயம், ஊர் இருட்டு கொண்டு போகுது, மழை அதிகரித்துக் கொண்டு போகுது, வெள்ள தாக்கம் பெருகிக் கொண்டு போகிறது, அரசாங்கத்துடைய அபாயம் வந்திருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மோசமான அரசன் அவர்கள் தன்னுடைய மனைவியை பிடித்து விடுவான் என்று அஞ்சக்கூடிய நேரத்தில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தொழுகையில் ஈடுபட்டாங்க. ஒரு சஹாபிய கொள்ளைக்காரன் வழிபறிச்சு கொண்டு போய் அவர்களை கொள்ள நாடிய சந்தர்ப்பத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரம் அவர்களுக்கு 2 ரக்அத் அவகாசம் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த பாவியை, அந்த குற்றவாளியை சாம்பலாக்கி விட்டான். நெருப்பை அனுப்பி தொழுகை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்து உண்டு. இதனால புரியல வேளாண் சோதர்களே, யாருடைய உத்தரவு? எத்தனை இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் இதை வலியுறுத்தி சொல்கிறான். என்னை பராமரிக்கக்கூடியவன், என்னுடைய தேவை நிறைவேற்றக்கூடியவன், என்னுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ரப், அந்த ரப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றே. இதனால்தான் ஜும்மாவுடைய நேரம் வரக்கூடிய நேரத்தில் யார் உள்ளதீன ஆமனு இதா நூதியலி ஸலாத்தின் யோமில் ஜுமா ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. உலகத்தில் ஜும்மா என்று சொல்லும் பொழுது எவ்வளவு முக்கியத்துவம்! இந்த ஜும்மாவுக்கு என்ன முக்கியத்துவமோ, அல்லாஹ் செல்ல விட்டுட்டு வாங்க என்று சொல்றானோ, கரை அழைச்சிட்டு வாங்க என்று சொல்றானோ, அதே உத்தரவு தான் ஏனைய தொழுகைகளுக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேறு சகோதரர்களை பெரியார்களே, தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறது அது பெரும் பாவங்களில் ஒன்று. தொழுகையில பராமுகமாக இருக்கிறது அது பெரும் பாவங்களில் ஒன்று. தொழுகைய மனிதன் அப்படி அலட்சியமாக செய்து கொண்டு போகும் பொழுது அவன் காபிராக மரணிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவன் ஈமான் இழக்க வேண்டிய சந்தர்ப்பமான உண்டாகிறது. தொழுகை கலா செய்து கலா செய்து கலா செய்து அல்லாவுக்கு இந்த கந்த இந்த நெட்டிய இது பூமியில வைக்காம சஜ்தாவுக்கு ஆளாக்காம இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா அந்த கல்வி அப்படி கருப்பாக கருப்பு புள்ளியாக அது மாற்றி 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 இறுதியில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அது கேட்கக்கூடிய சக்தியற்றதாக அல்லா ஆக்கியிருக்கிறார். அல்லா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். வேற சகோதரர்களை பெரியார்களே, தொழுகை என்ன செய்யும் தெரியுமா? இந்த சலாத்த தன்ஹானில் பஷாயுல் முன்கர் தொழுகை இருக்கிறே அதை மானக்கேடான மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்கள் இருந்து மனிதனை தடுத்து விடுகிறது. குடிப்பழக்கமா தொழுகை கொண்டு இல்லாம போகும், சூது விளையாட்டா தொழுகை கொண்டு இல்லாம போகும், ஜினாவுடைய பழக்கமா தொழுகை கொண்டு இல்லாம போகும், வட்டியுடைய பழக்கமா தொழுகை கொண்டு இல்லாம போகும். அவரிடத்துல தவறான பழக்கங்கள் இருக்கிறாயே, இவருடைய உள்ளம் உறுத்தும். நான் இந்த வணக்கத்தை செய்யும் பொழுது நான் எப்படி செய்கிறேன்? வீட்டிலிருந்து வெளியேறி வருகிறேன், வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு வரும் பொழுது உதவி எடுத்து விட்டு வருகிறேன். உதவி எடுக்கும் பொழுது அல்லா அந்த பாவங்கள் அவருடைய உதிர வைக்கிறார். மரத்த உசுப்பில் அவர்கள் காட்டார், இந்த மரத்துடைய இலைகள் உதிர்வது போன்றுதான் தொழுகை அதனுடைய பாவத்தை எல்லாம் அழித்து விடுகிறது. ஏ மனிதா, உன்னுடைய வீட்டு முன்னால் நதி அது ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 நதிகள் என்று சொன்னார்கள், அல்லது ஆழமான தண்ணீர் ஓடும் ஒரு நதி என்று சொன்னார்கள். 5 வேளை நீ குளித்தால் உன்னுடைய மேனிலை ஊற்ற இருக்குமா, அழுக்கு இருக்குமா, இல்லையா ரசூலல்லா? அப்படின்னா நீ சொல்வதை கொண்டு உன் அழுக்கெல்லாம் அப்படி சுத்தமாகி விடுகிறார். 5 வேளை தொழுகிறதுனால நீ நல்ல பிரெஷ்ஷாக இருப்பா, உன்னெல்லாம் சுத்தமாகிடும். நீ அந்த ஆழமான நதியில மூங்கி எழுமினது போலதான் அந்த 5 நேரம் தொழுகைக்கு சமம் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி விடுகிறது என்று சொன்னார்கள். அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே, தொழுகை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆரம்பிக்கும் பொழுதே
ذلك الكتاب ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون الله إذا سلجران إن القرآن وليه تروح سنة تل الله سلغيني أورغل نغير التوارغل سلغي أورغل نغير التوارغل سلغي أورغل سرطة وليك شتوره عند نير السلف بين التلوارغل نام ملنجي لرند تارا لما هم أكلت كدقاتل أورغل إذا سلند تارا لتنمي إذبكم من بداخل القرآن نمي ولي ارتكرده அதனால் மேலான சகோதரர்களே தெரியாதே சொல்லுங்க அதனுடைய நேரத்தில் சொல்லக்கூடிய பழக்கத்தை குரான் வலியுறுத்துகிறது இந்த சலாத்த காலத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா சொல்லுங்க அதனுடைய நேரம் இதுதான் சுபஹுடைய நேரம் அதுக்கு இந்த நேரத்துக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டும் இதுதான் லுஹருடைய நேரம் இந்த நேரத்துக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டும் இதுதான் அசருக்குரிய நேரம் அசர இஷால சேர்த்து மஹ்ரிப இஷால சேர்த்து சொல்லுவதில்லை ஒரு தங்கடம் ஒரு பிரயாணம் அது பிரயாணத்துக்குரிய சட்டத்தோட ஒரு மனிதன் பிரயாணம் செய்யும் பொழுது அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஷரீத் அவருக்கு சலுகை தரக்கூடிய நேரத்தில்தான் தொழுகையை சேர்த்து செல்லக்கூடுவார் தவிர தன்னுடைய மனசேக்காக வேண்டி தூக்கத்தில் நேரத்தை கழித்து 20 வருஷமாக சுப தொழுகாம சொல்லக்கூடியவருக்கு ஒரு நேர தொழுகைய சுபவுடைய தொழுகைய ஒரு மனிதன் அலட்சியமாக அவன் கலா செய்து விட்டு தொழுகிறான் என்றா நபி அவர்கள் சொல்கிறார்கள் அவனுடைய காதல சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் சிறுநீர் கழிக்கப்பட்ட அது காதாக மாறிவிடுகிறது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று சொல்லும் பொழுது அலட்சியமாக எடுக்கக்கூடாது நீ இல்மையை கற்க போகும் பொழுது மலக்குமார்கள் ரெக்கைகளை விரிக்கிறார்கள் என்ற இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ஒருவர் பரிகாசமாக நான் அதை விரிச்சு போடுவேன் என்று சொன்னார் அது சொன்னதுதான் அவருக்கு கால் பரலைஸ் ஆகிருச்சு நபியவர்கள் சொன்னார்கள் ஒருவரை பார்த்து நீ உனது வலது கையால குடியப்பா என்று சொன்னார்கள் அவன் எனக்கு சக்தி இல்லை சக்தி இருந்து கொண்டு எனக்கு சக்தி இல்லை என்று சொன்னான் நபி அவர்கள் சொன்னார்கள் நீ ஒருபோதும் சக்தி பெற மாட்டா என்றார்கள் அவருடைய கை அப்படி சொத்தியாகிவிட்டது ஏதாவது கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே தொழுகை என்பது அலட்சியப்படுத்தக்கூடியது அல்ல உரிய நேரத்தில் இது பேணுதலாக அல்லாடத்தில் என்னுடைய கவலையை நீக்கிறதுக்கு இன்னைக்கு அதிகமாக டிப்ரஸ் அவளுக்கு நோய் ஒரு வகையான கவலை சோர்வு வியாபாரம் குடும்பம் குழந்தை இப்படி பல வகையான சோதனைகள் இதுக்கு என்ன வழி என்ன பரிகாரம் கதையவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து சொல்கிறார்கள் கேட்கிறாங்க அபூ ஹுரைரா லிமத்து சல்லி ஜாலிசன் யார சொல்லலா ஏன் நீங்க உட்கார்ந்து சொல்லுறீங்க யார சொல்லலா அல்ஜூ அபூ ஹுரைரா கடுமையான பசியா இருக்குது அபூ ஹுரைரா அதனால நின்று கொண்டு சொல்ல முடியாது உட்கார்ந்து சொல்லுவேன் சொல்லுது அல்லா இடத்துல கேட்கிறேன் என்ன இந்த பசியை போக்கிருந்து சொல்லு அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே சொல்லுத ஆளாக்கிவிடக் கூடாது அவர்களுக்கு கடுமையாக்கப்பட்டதுக்கு கடுமையானதை பரது போக மேல்மிச்சமாக அவங்களுக்கு கடுமையாக இருக்கிறோம் சாஜத்துடைய தொழுகை நபியவர்களுக்கு கடுமையாக இருந்தார் நபி அவங்க சாஜத்துடைய தொழுகையை எப்படி சொல்லுவாங்க சொன்னா கால் நீங்கக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்றாங்க இரவு நேரத்தில் நபியவர்கள் சில வேலை தொழுது அழுவார்கள் ஒரு சக்திய அடுப்புல வச்சு அதுல தண்ணீரை கொதிக்க வச்சா அந்த தண்ணீர் கொதிக்கும் பொழுது என்ன சத்தம் வருமோ அது கொண்டுதான் நபியுடைய அழுகையுடைய சத்தம் வரும் தன்னுடைய உம்மத்துக்காக உம்மத்துடைய தேவைக்காக அபுபக்கரதேலானும் வர்றதேலானும் ஒரு நாள் சொல்லுறாங்க ஒருவர் மிக மிருதுவான சத்தத்தோட சத்தம் இல்லாம மிகவும் மெல்ல குரான் ஒரு சொல்லுகிறாரு அபுபக்கர் ரதேலானும் அமர்றதேலான சத்தமிட்டு உரத்து குரல்ல சொல்லுறாங்க செல்லும் பக்கத்துல போய் அபுபக்கர் ஏன் நீங்க தொழுது முடிஞ்சது பிறகு இவ்வளவு மிருதுவாக சத்தம் இல்லாம கலா சொல்றீங்களே அரசுலல்லா நான் யார் அழைக்கிறனோ அவனுக்கு தானே சொல்லணும் நான் வேற யாருக்கும் சொல்லல அந்த ரப் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறான் நான் அவனுக்கு மாத்திரம் தான் சொல்றேன் அல்லா யார் சொல்லலான்னு சொன்னாங்க அவரோட சக்கத்துக்கு சத்தத்தை கொஞ்சம் கூட்டிட்டு வந்தேன் உமரை ஏன் இவரை சத்தம் கொண்டு வந்துறீங்க யார சொல்லலா அத்தொடர்ந்து சைத்தான் ஓக்குதும் நான் சைத்தான விரட்டுகிறேன் நான் உறங்கியிருக்கக்கூடிய எழுப்பாத்துக்கிறேன் கொஞ்சம் ஏற்படுத்திக்கொண்டார்கள் இரவு நேர தொழுகை இருக்கிறேன் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் இறங்கி வருகிறான் யாரும் மன்னிப்பு கேட்கக்கூடிய இருக்கிறீங்களா சஜதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதுவாங்க அல்லாஹும் அஃபிர் தம்பி كله وجهه وجله واوله واخره وعلانيته وسره நபியவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஜம்பி كله எல்லாம் இந்த பாவம் எல்லாம் மன்னிச்சது ஜக்கம் وجله சரிய பெரிய அவ்வளவு هو ஆகிரம் ஆரம்பம் இறுதி அலானியது هو سر ரஹசியமாக பகிரங்கமாக செய்தோம் நபியவர்கள் நபிலான கொள்கையில சஜதால அல்லாஹ் ரப்பல் ஜம்பி كله وجهه
وجله وأوله وآخره وعلانيته وسره. என்று நபி அவர்கள் இஸ்திஃபார் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறதாக இருந்தால் வேறான சகோதரர்களை கேட்கிறார்களே, நாங்க எல்லாம் எவ்வளவு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் ஐவேல தொழுது கடமையானது. இன்று ஒரு சிலர் இந்த நாட்டில் ஐவேல தொழுகையை அலட்சியம் செய்தவர்களாக, அதுக்கு தவறான கருத்து கொடுக்கக்கூடியவர்களாக, தொழுகை ஒன்றும் கடமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக, இது ஆரம்பம் பிரைமரி சிறிய பிள்ளைகளுக்குள்ளது என்பதாக இப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை கொண்டு போகிறார்கள். இதில் ஒன்று ரெண்டல்ல, இந்த கொள்கையில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே உண்டாகிட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஜும்மாவுடைய பேருரையை இந்த தலைப்பில் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். வாபுது ரப்பக ஹத்தாயாத்தியக்கல் யகீன், குர்ஆனுடைய இந்த திருவசனத்துக்கு தவறான கருத்து கொடுக்கப்படுகிறது. வாபுது ரப்பக ஹத்தாயாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரைக்கும் அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் என்ற நேரடியான இந்த குர்ஆனுடைய ஒளிபெயர்ப்பை தவறாக இன்டர்பிரேட் பண்ணுகிறார்கள். அல்லாஹ் அந்த கொள்கையில் இருந்தவனுக்கு மோசமான முடிவை கொடுத்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டார். யார் அதில் இருக்கிறார்களோ அவர்கள் தௌபா செய்து தொழுகை என்பதை அல்லாஹ் கடமையாக்கிய முக்கியமான கடமையே. இது ஐந்து நேர கடமை. இந்த உலகத்தில் யாராலும் எந்த காலத்திலும் இதில் சலுகை ஒன்று கொடுக்க முடியாது. இது அல்லாஹ் விதியாக்கிற கடமை. இந்த கடமையை இந்த முறையில ஐவேல அதான் சொல்லப்படக்கூடிய இந்த முறையில இந்த அஞ்சு நேரத்தில் தான் இந்த தொழுகை நடைபெற வேண்டும். சலுகை என்பதை பிரயாணத்துக்கோ தீராத ஒரு கடுமையான நோய்க்கோ ஏதோ உளவாக்கல் கொடுத்திருக்கக்கூடிய சலுகை. அந்த சலுகையின் பிரகாரம் அமல் செய்ய முடியுமே தவிர தொழுகை இல்ல, இது சின்ன புள்ள, எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு, நாங்கெல்லாம் தொழுகை தேவையில்லை என்பதை, இது மிகவும் பயங்கரமான ஒரு தவறான, இஸ்லாத்தை விட்டு அப்பால் கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதனை காதலாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இதிலிருந்து மக்கள் முழுதாக தௌபா செய்து கொள்ள வேண்டும். தொழுகையின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஜமாத்துடைய தொழுகை, ரெண்டு சஹாபாக்கள் ஹஜ்ரத் உஸாமா, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்பாஸ், ஹஜ்ரத் ஃபதல், இவர்களுடைய தோல் புதத்தில் நபி அவர்கள் தன்னுடைய கையை போட்டவர்களாக, கால் இழுப்பட்ட நிலைமையில், கால் இழுப்பட்ட நிலைமையில், கால் இழுப்பட்டு வருகிறார்கள். நபி அவர்கள் தொழுகையில உட்கார்ந்து ஜமாத்துடைய தொழுகை நடத்திருக்கிறார். அதனால மேலான சோதனை பெரியார்களே, தொழுகையுடைய விஷயத்துல எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இருக்க முடியாது. ஏராளமான ஹதீஸ்கள் இதற்கு நமக்கு சான்றாக ஆதாரமாக, இது உம்மத்துடைய முத்தவாத்திரான நபி அவர்கள் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை சொல்லிக் கொடுத்தாங்க, தொழுவித்தாங்க, கட்டுப்படுத்தாங்க. ரெண்டு நாளுடைய தொழுகை மெராஜுக்கு போய் வந்ததுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியவர்களுக்கு தொழுவிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, மெம்பர்ல ஏறி கற்றுக் கொடுத்தாங்க, ஏராளமான ஹதீஸ் மூலமாக கட்டுப்படுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்து சொன்னது போல ஒவ்வொரு தேவையும் தொழுகையின் மூலமாக நிறைவேற்றுமாறு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த தொழுகையுடைய ஏராளமான சிறப்பு, மனிதன் தொழுகையின் மூலமாக என்ன கிடைக்கும் என்ன லாபம், துனியாவுடைய தேவை, மழையுடைய தேவை, பறவையுடைய தேவை, பசியுடைய தேவை, பிரச்சனையுடைய தேவை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தொழுகை நமக்கு பரிகாரமாக இருக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு தொழுகை கலாக்கிறது என்பதை மண் பார்த்ததும் சலாத்தும் பக்கமா உத்திர அகலுவமானும், யாருடைய ஒரு நேர தொழுகை கலாகி விடுமோ, வேணுமென்று கடையில் இருந்து கொண்டு அலட்சியமாக பஜாரில் இருந்து கொண்டு தொழிலுக்காக சம்பாத்தியத்துக்காக என்ன செய்கிறார், துலாம தொழுகையை அலட்சியப்படுத்துறார். யுகர துலாம ஜும்மா தொழுதுட்டு போயாச்சு, அடுத்த கிழமை ஜும்மாக்கு தான் சொல்ல வருகிறார். இப்படிப்பட்டவர்கள் இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்தின் பிரகாரம் இஸ்லாமிய நாடு இருக்குமெண்டா இவன் தொழில் என்று சொல்லப்படும், அவன் அவகாசம் கொடுத்து தொழாத பட்சத்தில் அவனை கதல் செய்யப்பட்டு அவன் ஒரு கரக்கோக்கில் கொண்டு போய் தான் அடக்கம் செய்யப்படும். இமாம் ஷாஃபி ஒரே ஒரு சலுகை கொடுக்கிறாங்க, அவனை முஸ்லிமுடைய மையவாடியில் அடக்க முடியும். அவனுடைய மனைவி அவனுடைய குடும்பம் அனைத்தும் பாராகிவிடும். நிறையவர்கள் சொல்கிறார்கள் இது உனக்கு ஒரு சுனாமி, மன் பார்த்து சலாத்தும் உன்னுடைய ஒரு சொல்லுகள் கலாகினா அவை உன்னுடைய குடும்பம் சொத்து அனைத்தும் பறிபோனதுக்கு சமம். அதுக்கு நபி அவர்கள் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். நபியுடைய வாழ்க்கையில ரெண்டு சந்தர்ப்பத்தில் தொழுக கலாக இருக்குது. ஒன்று, பிலால் ரதியல்லாஹு அவர்களை கொஞ்சம் எழுப்பாட்டம் கண்டு யுத்தத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் நபி அவங்க தூங்கினாங்க. எல்லாருமே தூங்கி, பிலாலும் தூங்கி, சூரியன் ஒதுக்கிது, அப்பதான் திருக்கு தெளிவினாங்க. அது ஒரு சுபமுடைய தொழுக கலாச்சு. நபி அவங்களுக்கு அல்லாஹ்
எப்ப மெராஜுக்கு போய் தொழுகையை கடமையாக்கிறானோ அங்கிருந்து நபியவர்களுக்கு முதலாவது கலாகின ஒரு தொழுகை இதுதான். இரண்டாவது கந்தக்குடைய போர்களும் யுத்தம் மிக தீவிரமாக ஒரு யுத்தம் இருக்குது, அதுல அந்த பயத்துடைய தொழுகையை சொல்ல முடியும். நபியவர்களுக்கு அதை சொல்லப்பட்டுள்ள நபியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நேரத்தில் நபியவர்களுடைய ரெண்டு மூணு நாலு தொழுகை கலாகினது. இதுதான் நபியுடைய வாழ்க்கையில தொழுகை என்பதை கலானது. அது இல்லாமல் சக்கராத்துல குளிப்பாங்க, தெளிவான உடனே தொழுகைக்கு வர்றதுக்கு ஆயத்தமாகறாங்க, மயங்கி கீழே விழுந்துடும். ஏதாவது இருக்குது, இதோ ரபியுல் அவ்வல் எட்டாம் முறை அடைந்திருக்கிறாங்க, ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு, இந்த பன்னெண்டு அன்றைக்கு காலையில நபியுடைய தெரிய போகிறது. அந்த நேரத்திலும் சுபவுடைய தொழுகைக்கு தோல்புஜத்துல கையை போட்டுக்கொண்டு கால் இழுப்பட்ட நிலையில வராங்க. இப்படி நபியவர்கள் வழிகாட்டின ஒரு தொழுகைய, ஓ புத்தி உள்ளவர்களை உங்களோட கண்களை திறந்து பார்க்க மாட்டீங்களா, எந்த ஷேகால எந்த வழியால எந்த ஒரு மனிதனாலும் உலகத்துல இந்த சலுகையை கொடுக்க முடியாது, அவன் ஒரு ஷேகாக வழியாக இருக்க முடியாது. அவன் தொழுகையை இப்படியாக பேசுவதாக இருந்தார். ஏனால கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இந்த ஹதீஸ்கள் மூலமாக தெரிய முடியும். இதனாலதான் இந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்திதான் தொழுகையை ஜமாத்தாக சொல்லுங்க, கூட்டாக சொல்லுங்க, ஒரே சப்புல நின்று சொல்லுங்க, உள்ளங்களில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலைந்து சொல்லுங்க, அல்லாவுடன் நெருங்குங்க. இதுல வேற்றுமை இல்லை, இதுல உயர்வு தாழ்வு இல்லை. ஆனா இல்முள்ளவர்கள் அறிவாளிகள் முதல் சப்புல இருங்க, முதல் சப் அறிவாளிகள் இல்முள்ளவர்கள். ஏன் இமாம செயல் தவறு நடந்தா அது அவர் கவர் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நபியவர்கள் வர்றாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பின்வாங்கினாங்க, நீங்க சொல்லுவீங்க முற்படுத்தினாங்க. ஒருவருக்கு இமாம செய்தவருக்கு ஒரு முறை என்ன செய்வார், பின்னால உள்ளவர் முற்படுத்துவார். இதுக்காக வேண்டி அது இல்லாம சப்புகள் எப்படி இருக்கணும், கோணலாக இருக்கக்கூடாது, அதான் எப்படி சொல்லப்படணும், ஒது எப்படி எடுக்கப்படணும், எப்படி சுத்தமாக வரணும், இதெல்லாம் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. ரெண்டு விஷயம் ஜமாத்தோட தொழுகத்தினால தனிய தொழுகத்தை விட சிறப்பு அம்சம் அவை இருபத்தேழு மடங்கு. அல்லாஹ் இஹ்லாஸ் வச்சு இருபத்தஞ்சு இருபத்தேழு வந்திருக்கிறேன். இஹ்லாஸ் வச்சு சுபகுடைய தொழுகாமியாமா, யார் இருள நடந்து வராங்களோ அவர்களுக்கு கியாமத்துடைய ஒளி விளக்கு வெளிச்சத்தை நன்மாராயர் சொல்லுது. உலகத்துல அல்லாஹ் பாக்கியங்களை கொடுக்கிறான், நாளை கியாமத்துல பெரிய நன்மையாக இருக்குது. அதோட மாத்திரம் இல்ல, மேலான சகோதரர்களை பெரியார்களே, இந்த தொழுகைய யார் தொழிலையோ சிலட பழக்கம், நான் சொல்லுறேன், நான் வீட்டில் தொழுது கொள்றேன், இந்த நிரந்தரமாக வீட்டையே தன்னுடைய இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், ஏதோ தங்கடம் இல்ல அவர்களுக்கு, ஒரு நோய் இல்ல அவர்களுக்கு, யாரோ கண் பார்வை இல்ல கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்குது, அப்படி இருந்தும் வராதவர்களுடைய விடயத்துல எங்களுடைய அன்பு நபி, உம்மத்தின் மீது கருணையுள்ள நபி, எப்பொழுதுமே அவர்கள் அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் சொல்றார்கள். வாலிபர்களை ஏவி வெறவு கட்டைகள் அனுப்பி அந்த வீட்டில் போட்டு பத்திரிக்க விரும்புகிறேன். மேலான சகோதரர்களே, ஜமாத்துடைய முக்கியத்துவம், இந்த நோய் தங்கடம் சிக்கன் முனியா ஏற்பட்டிருக்கிறது, நடக்கவே கூடாது என்று டாக்டர் சொல்கிறார். அப்ப இவரு வீட்டில் இருந்து கொண்டு மனைவியோட சேர்ந்து இவரும் அந்த நிலவிலும் ஜமாத் நடத்த முடியும், மகனை வச்சுக்கொண்டு ஜமாத் நடத்த முடியும், அனுமதி இருக்குது. அது இல்லாம சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி ஜமாத்துடைய அலட்சியமும் இருக்கக்கூடாது. இதனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜமாத்துடைய தொழுகையோடு தொழுவதை வாஜிப் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மற்ற இமாம்கள் சுன்னத் என்று சொன்ன போதிலும் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸ்களை மையமாக வைத்து இந்த வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் யாரும் தொழுகையில் என்று சொன்னால், இன்று இந்த புது வருடம் 1428 இந்த மஹர்ரம், யா அல்லாஹ் இதுவரைக்கும் செய்த இந்த பாவத்திலிருந்து தௌபா செய்கிறேன் என்று நீலி நாம் இந்த ஊரை, இந்த மாத்தறை நகரத்தை, இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியையும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 60% 70% தொழுகையாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் இதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும், கடமையான ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவியை, வீட்டில் உள்ளவர்களை, வயது வந்தவர்களை, சிறார்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயது தொழுகைக்கு ஏவாது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்கு இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே வீட்டிலும் குடும்பத்திலும் தொழுகையுடைய ஒரு சூழலாக
எங்களுடைய நாம் அடுத்த வருடத்தை அடைய முன்பு இந்த மாத்திரையையும் இலங்கையையும் நாம் நூற்றுக்கு நூறு கொள்கையாளிகளாக மாற்றுவதில் நாம் ஈடுபட வேண்டும் என்றே கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் அனைவர்களையும் உண்மையான கொள்கையாக ஆற்றுவாராக. எல்லாருடைய கொள்கையை கொண்டு எனக்கு எல்லா தேவை நிறைவேற்றி தருவாயாக. என்னோட உள்ளத்தை ஏற்படுத்துவாயாக. உண்மையான கவலையை தருவாயாக. எல்லாயமாக சற்று போன கொள்கையை நீ மன்னித்து விடுவாயாக. எல்லா அதை நாம் கலா செய்து நிறைவேற்ற பாக்கியத்தை தருவாயாக. மௌத்தாவதற்கு முன்பு எல்லா சொல்லவிலே கஜிதாவிலே எங்களுடைய ரூகை எடுப்பாயாக. எல்லாருடைய பாதையில் எல்லாம் எனக்கு மௌத்தை தருவாயாக. எல்லா யாரெல்லாம் இந்த தவறான கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சௌவாய நசிவாக்குவாயாக. அவருடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள கிருவை செய்வாயாக. உண்மையான மூமிங்களாக எங்களுடைய எல்லா தேவையும் சொல்கை மூலமாக அடைய கிருவை செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.